रामानुजदयात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्मव्यामोहतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्न भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमणिं प्रणदोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणलेन्द्रुं அருமறைகள் அந்தாதிசைதான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லா அதிரஞ்சே தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் ஒயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்ச இதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யக்ரதாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கித கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அகம் பிரபத்யே. எப்பவுமே பகவானுடைய நினைவாக இருப்பவர்களுக்கு எதை பார்த்தாலுமே பகவானுடைய நினைவு அப்படிங்கிறது வருமா? கோயிலில் போய் பெருமாளை சேவித்தால்தான் பெருமானுடைய நினைவு வரும் அப்படிங்கிறது சாதாரண மனுஷர்களுக்கு. எதை பார்த்தாலுமே பெருமாளுடைய நினைவு வரும் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு. பகவானுக்கு என்ன ஒரு சுவாவம் அப்படின்னு கேட்டா ஸ்வகுண கரிம சம்ஸ்காரகா அப்படின்னு சொல்றார். தன்னுடைய குணங்களை நினைவுபடுத்துபவன் யார் பக்தியோடு இருக்காளோ, யார் ஆசிரியர்கள இருக்காளோ, அவர்களுக்கு தன் குணங்களை நினைவுபடுத்துபவன். அந்த நினைவுபடுத்தும் போது பல வஸ்துக்களை காட்டி நினைவுபடுத்துவான். அந்த வஸ்துக்களை பார்க்கும் போதெல்லாம் பகவானுடைய நினைவு அப்படிங்கிறது வரும். ஈட்டிய வெண்ணெய் காணில் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, வெண்ணெயை பார்த்தானா அவனுண்ட வெண்ணெய் ஈதென்னும், இது அவன் சாப்பிட்ட வெண்ணெய் ஆச்சே அப்படின்னு தோணுவான். அந்த மாதிரியாக பசு குழாங்கள் எல்லாம் போனால் கோவிந்தனாம் என ஓடும், இன்னும் கோவிந்தனாச்சே அப்படின்னு தோணுவான். அந்த மாதிரியாக எதை பார்த்தாலும் பகவானுடைய ஒரு நினைவு அப்படிங்கிறது ஞானிகளுக்கு வரும். அந்த முறையிலே சுவாமி நம்மாழ்வாருக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பக்ஷிகளுடைய கூவலை பார்த்தா கூட பகவானுடைய நினைவு வருது. பக்ஷிகளுடைய ரூபத்தை பார்த்தாலும் பகவானுடைய நினைவு வருகிறது. அவர் ஏற்கனவே நாயிகா பாவத்துல பகவானை விட்டு பிரிந்து உயிர் தரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப பகவானை மறக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் மறக்கணும்னா மறக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பகவானை விட்டு வேற விஷயத்துல இயற்கை அழகெல்லாம் பார்த்து கொஞ்சம் பக்ஷிகளை எல்லாம் பார்த்து நாம் மனசை அந்நியபரமாக ஆக்கி கொள்ளலாம், வேறு விதத்துல மனசை செலுத்தலாம், அப்படியானாலும் இந்த துக்கத்தை தாங்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு அவர் போறார். ஆனா அங்க போனா எல்லாமே பகவானுடைய நினைவு மூட்டுகின்றன. பக்ஷிகள் எல்லாம், பக்ஷிகளுடைய கூவுதல் எல்லாம் கண்ணனுடைய நினைவை மூட்டுகின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பக்ஷிகளை பார்த்து நீங்கள் கூவாதீர்கள், நீங்கள் மிழற்றாதீர்கள், அதாவது மதுரமாக நீங்கள் கூவாதீர்கள், ஏற்கனவே என்னுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது கண்ணனை பிரிந்து தாபத்திலே,
இப்பொழுது உங்களுடைய கூக்குரலாலே எனக்கு இன்னும் உயிர் முடிந்து போய்விடும் அப்படின்னு சொல்ற. அப்போ நாங்க அதுக்காக கூப்பல, கண்ணனை வர கூவுகிறோம், கண்ணன் வருமாறு நாங்கள் கூவுகிறோம் அப்படின்னா, நீங்கள் கண்ணனை வர கூவவில்லை. ஏன்னா கண்ணனை வர கூவுதானால் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போய் கூப்பிடணும், அது மாத்திரம் இல்லாம கண்ணன் வரணும். இது ரெண்டுமே நடக்கல, கண்ணனும் வரல நீங்களும் அங்க போய் கூவல. அதனால நான் அனுப்பிச்சு நீங்க கண்ணனை வர கூவுதானால் அங்க போய் கூவி கண்ணனை வரவேற்க வேணும், அது நடக்கல. நீங்கள் இங்கே கூவி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ கண்ணன் அனுப்பிச்சு நீங்க இங்க வந்து கூவி கொண்டிருக்கிறீர்கள். கண்ணன் உங்களை அனுப்பித்து இவளுடைய வாழ்வை முடித்து விடுங்கள், என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அதனாலே இவளுக்கு விரக தாபத்தை அதிகமாக்கி அதனாலே இவர் இவள் உயிர் முடியும்படி நீங்கள் பண்ணிவிடுங்கள்னு கண்ணன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஆரம்பித்து இவளையே மனசுக்குள்ளே சம்பாவனை பண்ணிக்கிறாள். இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம் சம்பாவனை பண்ணி அந்த பறவைகள் கிட்ட இந்த பராங்குச நாயகியானவர் பேசுகிறார். இதைத்தான் நாம் இந்த திருவாய் மொழியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஐந்தாம் திருவாய் மொழி 9:5 இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை அப்படிங்கிற திருவாய் மொழியில பார்த்துக்கோ. இந்த பட்சிகள்லாம் கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பட்சிகள்லாம் கரைந்து இயங்கி கொண்டிருக்கு. அதாவது இந்த பட்சிகள்லாம் ரெண்டு பேடை, பேடையோடு கூட சேவும் பேடையுமாக ஆணும் பெண்ணுமாக சந்தோஷமாக கரைந்து இயங்கி கொண்டிருக்கின்றன, சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் பார்த்தே இந்த நாயகியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் இப்படி இருந்து கொண்டு மேலும் கண்ணனுடைய திருநாமத்தையும் சொல்லிக்கொண்டு என்னை படாதுபாடு படுத்துகிறீர்கள். என் உயிரை முடிப்பதற்காக நீங்கள் இத்தனையும் செய்ய வேணுமோ, என் உயிரை முடிப்பதற்கு உங்களுக்கு இத்தனை பாரிப்பு வேணுமோ என்பதாக சொல்லி கொண்டு வருகிறார். அதுல 4வது பாசனம் இப்ப பார்க்கலாம். கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான், மேற்கிளை கொள்ளேன் மின் நீரும் சேவலும் கோழிகாள், வாக்கும் மனமும் கருமமும் நமக்கு ஆங்கதே, ஆக்கையும் ஆவியும் அந்தரம் நின்று உடலுமே. இந்த பாசுரத்திலே கோழிகாள் அப்படின்னு கோழி பட்சிகளை கூப்பிடுகிறார். கோழி பட்சிகளை இந்த விஷயத்தை சொல்றார். போன பாசுரத்திலே அன்றில் பேடைகாள் அப்படின்னு வந்தது. இங்க கோழி அப்படின்னா மயில் என்பதாக அர்த்தம் சாதித்திருக்கிறார்கள். கோழிகாள், மயில்கால், கோழி என்று மயிலுக்கு பெயர் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கார். அதாவது என்ன கேட்டதுன்னா, இவள் அன்றில் பட்சிகளோடு கூட இந்த நாயகியானவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அன்றில் பட்சிகளே, நீங்கள் இரண்டு பேருமாக ஜோடிகளாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு, எம்பெருமானோடு கலந்து பருவாரிகைக்கு பாக்கியம் இல்லாத என் உயர் ஏங்கு கூக்குரல் கேட்டு மயங்கி கிடக்கின்றன. உங்களை குரலை கேட்டே நான் மயங்கிட்டேன், அதுக்கு மேல நீங்கள் இன்னும் சிங்கார லீலைகள்லாம் பண்ணி கொண்டு இருந்தால் எனக்கு இன்னும் பிராணஹானி, பிராணத்துக்கு ஆபத்துக்கு வந்துவிடும் போல இருக்கிறதேன்னு சொன்னாள். இவள் இப்படி அன்றில் பக்ஷியோட இந்த நாயகியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே மயூரங்கள், அதாவது மயில்கள், இந்த மயில்கள் எல்லாம் சப்தம் போட ஆரம்பித்தது. அதை பார்த்து மயில்கள் கிட்ட பேசுறார், கோழிகாள் நீரும் சேவலும். கோழினா பெண்மயில், சேவல்னா ஆண்மயில் வச்சுப்போம். அப்போ நீரும் கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் விளை, நீங்கள் இரண்டு பேரும் சத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், கூவிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் கூவுதுனாலே என்ன பயன்? நீங்களுடைய கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான், கண்ணன் மாயன் இன்னும் வரவில்லையே, நீங்கள் அவனை வருவதற்காக கூவுகிறீர்களா? இல்லையே, அப்படி கூவுதானால் அவன் வர வேண்டுமே, ஆனால் அவன் வரவில்லையே, ஆகையால் நீங்கள் அவனை வருவதற்காக கூப்பிடவில்லை. பின்ன என்னன்னு கேட்டா, என்னை முடிப்பதற்காக, என்னை வாழ்வை முடிப்பதற்காக நீங்கள் கூவிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இது முடிந்து விட்டது. வாக்கும் மனமும் கருமமும் நமக்கு ஆங்கதே, நமக்கு ஏற்கனவே இந்த வாக்கு மனசு சரீரம் எல்லாம் கண்ணன் கிட்டே போய்விட்டன, அங்கேதான் இருக்கின்றேன், எங்கிட்ட எதுவுமே கிடையாது, அவன் பக்கலிலே போய் சேர்ந்து விட்டது. அதனால நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு கூவுதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். உடனே அந்த கோழிகள்லாம் கேட்டுதான், சரி உன்னுடைய வாக்கு மனசு கர்மம் எல்லாம் கண்ணன்கிட்டயே போயிடுது, இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றியே, அப்ப நீ எப்படி பேசுற, உட்காந்து பேசிக்க இப்போ எங்களோட கூட எப்படி உன்னாலே பேச முடிகிறது
அப்படின்னா உன்ன நாயகி சொல்றார் ஆக்கையும் ஆவியும் அந்தரம் நின்று உழலுமே என்னுடைய சரீரமும் என்னுடைய பிராணனும் இன்னும் மற்றதெல்லாம் அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கின்றன அதாவது கண்ணன் கிட்டே போய் விட்டன முடிந்து விட்டன அர்த்தம் அப்படி முடிந்து விட்டன அது முடியும் போது நடுவுல அந்தரத்துல சில காரியங்கள் எல்லாம் செய்யுது எப்படின்னு கேட்டா பிராணன் போகும்போதே கூட ஒரு கொஞ்ச நிமிஷம் அந்த சரீரத்துல சில பிரவர்த்திகள்லாம் இருந்துட்டு இருக்குமா முடிகிற சமயத்துல அதாவது ரொம்ப வேகமாக ஒருத்தன் தலையே வெட்டிட்டானே வச்சுக்கோங்களேன் அப்ப கூட உடல் உடனே கீழ் விழுந்துராது உடனே ரெண்டு நிமிஷம் இருந்து அது ஆறுற மாதிரி இப்படி எல்லாம் ஏதோ சாஞ்சி சாஞ்சி அதுக்கப்புறம் தான் கீழ் விழும் அந்த மாதிரியாக மொத்தமே கண்ணனுடன் போனால் கூட என்னுடைய ஆக்கையும் ஆவியும் அதாவது என்னுடைய சரீரமும் என்னுடைய பிராணமும் நடுவிலே நின்று கொண்டிருந்து நடுவிலே நின்று பழைய வாசனையினாலே ஏதோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கு முன்னாடி பேசினதே திரும்பி பேச முடியும் அந்த ரீதியிலே பேசி கொண்டிருக்கின்றன அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம் கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் நீங்களுடைய கூக்குரலை கேட்டும் கூட நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் அப்படிங்கிறார் இங்க கண்ணனை சொல்லும் போது நம் கண்ணன் அப்படின்னு சொல்றார் அதாவது என்னுடைய கண்ணன் அதுவும் பிரசித்தமான கண்ணன் எனக்கு சுலபனாக இருந்த கண்ணன் என்னோடு சேர்ந்திருந்த கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம் அவன் வெளிப்படான் அவன் வெளியில வரலையே இன்னும் கண்ணன் மாயன் தன்னுடைய தோற்றத்தை காண்பிக்கவில்லையே அன்னைக்கு கோபிகளுக்கு தாசாம் ஆவிரபூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதகான்னு மறைந்து போன கண்ணன் திடீரென்று ஆவிர்பாவம் பண்ணான் ஆவிர்பாவம்னா வெளிப்பட்டான் கோபிகள் கோபிகா கானம் பாடுகிறார்கள் அப்ப கோபிகளோட ராசக்கிரீடை பண்ணணும் அந்த சமயத்துல கோபிகளோட ஆனந்தமா இருக்கும்போது திடீர்னு அவன் அந்தர்பாவம் ஆயிட்டான் அந்தர்தானம் ஆயிட்டான் மறைந்து விட்டான் அப்பொழுது கோபிகள் எல்லாம் அவர்கள் கூக்குரலிட அவர்கள் சப்தமிட அவர்கள் அழுகையாக மாற உடனே அவர்களுடைய தாபத்தை தீர்ப்பதற்காக கண்ணன் தாசா மாவீரபூ சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகான் அவர்களுக்காக ஆவிர் பவித்தானே அந்த மாதிரி இப்ப ஆவிர் பவிக்கணும் இல்லையா ஆனால் அவன் ஆவிர் பவிக்கவில்லையே வரவில்லையே அப்போ கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் என்ன தாற்பயம் கேட்டா எங்கேயோ தூரத்துல இருக்கான் இப்ப வர முடியல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பக்கத்துலதான் இருக்கான் ஆனால் வெளிப்பட மாட்டேன் என்கிறான் கோபியர்களுக்கு திடீர்னு மறைஞ்சிருந்தான் திடீர்னு வெளிப்பட்டார் அப்படின்னா நடுவில் எங்கேயா வெளியூருக்கா போயிட்டு வந்தான் இல்லையே கண்ணன் எப்பவுமே பக்கத்துல தான் இருக்கான் இங்க பக்கத்திலேயே இருந்து எனக்கு வெளிப்படாமல் மறைந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அது நாம் பண்ண பாவம் அதனால எப்படி இருக்கான் ஆனா அப்ப திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் பண்ணும் போதே அப்ப கண்ணன் எங்கேயோ துவாரகையில இருக்கான் அப்படின்னு நினைக்காமல் திரௌபதி ஆனவள் சரணாகதி பண்ணாள் அப்போ லக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு துவாரகாவாசின்னு லக்ஷமாம் சரணாகதாம் சொல்லிச்ச உடனே கண்ணன் வந்து காப்பாத்தலையா அப்ப கண்ணன் துவாரகையில இருக்கானா ஹஸ்தினாபுரத்துல இருக்கானா அப்படின்னா ஹஸ்தினாபுரத்துல தான் இருக்கான் பக்கத்துல தான் இருக்கான் துவாரகையில தான் இருக்கான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணன் இல்லை எங்கேயோ தூரம் இருக்கான் அதனால வர முடியாது அப்படிங்கிறது கிடையாது இங்கேயே தான் இருக்கான் அவன் செய்ய வேண்டியது நீங்கள் கூக்குரல் கேட்டும் கண்ணன் மாயன் வரமாட்டான்ங்கிறது கிடையாது கண்ணன் மாயன் வெளிப்படான் அப்படின்னா இங்கே இருந்து கொண்டே அவன் தன்னை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டான் அது அவன் அப்படி நடந்துக்கிறான் அதனால நீங்கள் அவனுக்காக கூவுகிறீர்கள்னு சொல்ல முடியாது அதான் பிள்ளான் சாதிக்கிறார் கோழிகள் நீரும் நும் சேவலும் மேன்மேலும் அவனை என் செய்ய கூவுகிறோள் நீங்களாம் எதுக்காக கண்ணனை கூவி கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிறாரு இவர் என்ன அந்த கோழி சொல்லிதான் நாங்கள் அவனை வர கூவுகிறோம் என்று சொல்ல அவன் வருகைக்கு கூவுகிறோளாகில் அவன் வாராது ஒழிகிறதன் ஆதலால் அவன் வர கூவுகிறீரல்லீர் அவன் வர கூன்னா அவன் வரணும் இல்லையோ அவன் வரலையே அதனால் நீங்கள் அவனை வருவதற்காக நீங்கள் கூப்பிடவில்லை நீங்க வரணும்னா அங்க போய் கூப்பிடணும் அங்க போய் கூட அவன் அழிச்சுன்னு வரணும் இங்க உட்காந்து கத்தின் இருக்கோங்க அப்போ அவன் உங்களை அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல என்னை முடிக்கைக்காக கூவுகிறீர்தா அவனும் அப்படின்னு என்னை முடிக்கைக்காக தான் நீங்கள் கூவுகிறீர்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றான் முன்னமே என்னுடைய சர்வ கரணங்களும் முடிந்தன இனி என் செய்ய வருந்துகிறீர்கள் முன்னாடியே என்னுடைய எல்லாமே போயிடுத்த ஏற்கனவே முடிந்து போச்சே நீங்கள் எதுக்காக கூவுகிறீர்கள்
அப்படின்னு அந்த நாயகியானவர் கேட்கிறார். அப்ப அந்த கோழிகள் சொல்றேன், கரணங்கள் முடிந்தனவாகில் உன்னுடைய பேச்சும் இச்சேஷ்டிதங்களும் கூறுகிறபடி எங்கனே, எல்லா கரணமும் போயிடுத்து, மனசு வாக்கு கருமம்னா சரீரம் இதெல்லாம் வேலை செய்யாத போயிடுதுன்னா அப்ப நீ இப்படி பேசிட்டு எப்படி பேசிட்டு கேட்டா, முடிய செய்தே என்னுடைய ஆக்கையும் ஆவியும் நடுவே நின்று பழைய வியசன வாசனையினாலே உழைக்கின்றனா தனே, எல்லாம் முடிஞ்சு போயின்னு இருக்கு, அதே சமயத்து என்னுடைய சரீரமும் பிராணமும் பழைய வாசனையினாலே ஏதோ கொஞ்சம் நடுவுல ஒரு 2% நிற்கும் இல்லையோ, நின்று அது ஏற்கனவே செய்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும், அதை செஞ்சுட்டு இருக்கு. முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சேன், அது பேசி கொண்டிருக்கின்றன. அதனால கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான், மேற்கிளைக்குள்ளே என்மின் நீரும் சேவலும் கோழிகால் கோழிகால் மேற்கிளைக்குள்ளே மேல மேற்கிளை அப்படின்னா கிளை அப்படின்னா பட்சியினுடைய பறவைகளுடைய சப்தத்துக்கு கிளைன்னு பெயரான். அதனால மேற்கிளை மேல்னா மேலான உயர்ந்ததான உங்கள் சப்தத்தை கொள்ளேன்மின் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் கூக்குரல் இட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நீரும் சேவலும் கோழிகால் நீங்க ரெண்டு பேரும் கூக்குரல் இட வேண்டாம். வாக்கும் மனமும் கருமமும் நமக்கு ஆங்கதே, நாங்கள் கூப்பிடுறது அவனை வருவதற்காக வரவேற்பதற்காக சொல்ல அது கிடையாது, என்னை முடிப்பதற்காக அப்படின்னு இவள் சொல்ல, சரி அப்படிதான் இருக்கட்டும், உன்னை முடிப்பதற்காக நாங்கள் கூப்புகிறோமே அப்படின்னா அப்ப நாயகி சொல்ற, அதுதான் இல்லையே எனக்கு ஏற்கனவே முடிந்து விட்டதே அப்படின்னா, வாக்கும் வாகேந்திரியமும் மனமும், நான் மனசேந்திரியம் வாகேந்திரியம் மற்ற எல்லா இந்திரியத்தையும் வச்சுக்கணும், மனசேந்திரியம் கர்மம்னா சரீரம் எல்லாம் நமக்கு ஆங்கதே, எல்லாம் நமக்கு ஏற்கனவே அங்கே ஆங்கே இருக்கு, அங்கேனா அந்த கண்ணன் கிட்டே போய் சேர்ந்துருக்கும், ஆங்கதுவே அங்கே சேர்ந்ததுவே அவன் பக்கலிலே சேர்ந்து விட்டதுவே அப்படின்னு அவன் பக்கல எல்லாம் போய்விட்டது. வாக்கும் மனமும் கருமமும் நமக்கு ஆங்கதே, நமக்குன்னு தன்னை சொல்ற, தன்னை சொல்லும்போது சில சமயம் பகுவச்சனத்தில் சொல்றது உண்டு நமக்கு அப்படின்னு, சில சமயம் மரியாதையினால தன்னை பத்தி சொல்லும்போது நமக்கெல்லாம் இப்படிதான் வா, சில சமயம் பரிகாசமாக சொல்லும்போது இதானே நம்முடைய வழக்கம் அப்படிலாம் சொல்லாலையோ, அந்த மாதிரி இப்போ கஷ்டத்துல சொல்ற வாக்கு எல்லாம் நமக்கு தான் எல்லாம் ஏற்கனவே போயிடுத்த இன்னும் என்ன அப்படின்னு தன்னை பற்றி தான் சொல்ற, எனக்குங்கிற அர்த்தத்துல நமக்குன்னு வந்து. வாக்கும் மனமும் கருமும் நமக்கு ஆங்கதே, ஆக்கையும் ஆவியும் அந்தரம் நின்று வழுமே, சரி வாக்கு மனசு எதுவும் கிடையாதுன்னா அப்ப எப்படி பேசிட்டு இருக்கேன் கேட்டா, அந்தரத்திலே நின்று ஆக்கையும் ஆவியும் உழலும், நடுவுல நின்றுட்டு இருக்கு, மொத்தமா போயிடல, நடுவுல நின்றுட்டு இருக்கு, போகிறதுக்கு முன்னாடி நடுவுல கொஞ்சம் நின்று அது தன்னுடைய பிரவிருத்தியை செய்யுங்கிற ரீதியில இது நடுவுலே நின்று இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கின்றன. முடிய செய்து என்னுடைய ஆக்கையும் ஆவியும் நடுவே நின்று பழைய வியசன வாசனையாலே உழைக்கின்றன, முன்னாடி பண்ண ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு அதையே செஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறது மாத்திரம்தான். அடுத்த பாசம், அந்தரம் நின்றுழல்கின்ற யானுடைய பூவைகள் நுந்திரத்தேதும் இடையில்லை குளரேன் மின்னோ, இந்திர ஞாலங்கள் காட்டி இவ்வேழுலகும் கொண்ட நம் திருமார்பன் நம் ஆவியுண்ண நங்கண்ணினான். அப்போ சில பூவைகள், அந்தரம் நின்றுழல்கின்ற யானுடை பூவைகள், நான் வளர்த்த பூவை பட்சிகளே, நீங்கெல்லாம் ஏன் இப்படி நடுவுல நின்றுண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எனக்கும் அவனுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கோங்க, நடுவுல இருந்து கஷ்டப்பட்டு கூவி கொண்டிருக்கிறீர்கள் என்னை முடிப்பதற்காக அப்படின்னு தெரிகிறது. ஆனா இதுக்காக இவ்வளவுலாம் கஷ்டப்படலாம் வேண்டாம், அதான் ஏற்கனவே போனது தானே, அதனாலே அந்தரத்திலே நின்று கஷ்டப்பட்டு கொண்டு சப்தம் செய்து இருக்கிற சப்தம் செய்து கொண்டிருக்கிற பூவைகளே, அதுவும் யானுடைய பூவைகள் என்னுடைய பூவைகளே, நான் வளர்த்த பூவைகள், நீங்கள்லாம் நான் வளர்த்த பூவைகளா இருந்து என்னையே அழிப்பதற்காக என்ன வழி என்று பார்த்து கொண்டு என்னை நீங்கள் குவி கொண்டிருக்கிறீர்களே, நுண் திறத்தேதும் இடையில்லை, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு இங்க இடை கிடையாது, நுண் திறத்துனா உங்களுடைய சமூகத்திலே நீங்க எத்தனை பேர் இருந்தும் இங்க ஒண்ணும் இடை இல்லைன்னா இங்க ஒண்ணும் அவகாசம் இல்லை, நீங்க செய்யறதுக்கு இங்க ஒன்றும் அவகாசம் இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு இங்க ஒன்றும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்க வந்துதான் என் உயிர் போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அதனாலே குடரேன் மினோ, நீங்கெல்லாம் குடர வேண்டாம், அதாவது மதுரமான வார்த்தைகளாலே அவனை கூவ வேண்டாம்,
இந்திர ஞானங்கள் காட்டி இவ்வேழுலகம் உண்ட நம் திருமார்பன் நம் ஆவியுண்ண நன்கண்ணினான். முன்னாடி ஒரு சமயம் வாமனாவதாரத்திலே இந்திர ஜாலங்கள் எல்லாம் காட்டி இவ்வேழுலகத்தையும் ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட நம் திருமார்பன் நம் ஆவி உண்ண நன்கென என்னுடைய ஆவியை அபகரிப்பதற்காக நன்ன ஒரு திட்டம் செய்தான். அதாவது சில பொய்களை செய்து அவன் என்னை விட்டு பிரிந்து போய் எனக்கு அந்த விரகதாபத்தை கொடுத்து மறுபடியும் என்னை முடிக்குவதற்காக நல்ல உபாயத்தை செய்தான். அதான் உங்களை கொண்டு இங்கே கூவ வைத்திருக்கிறான் போல் இருக்கிறது. அப்போ நம் ஆவியுன்ன நன்கு எண்ணினான். என்னுடைய ஆவியை உண்ணுவதற்காக என்னுடைய ஆவியை கொல்லுவதற்காக நல்ல திட்டத்தை செய்தான் அவன். ஏன்னா நாம் இவளை பிரிந்து விட்டால் இவள் ஆவி போய்விடும். அப்படி போகவில்லைனா கூட அந்த பறவைகளை கொண்டு கூவ செய்தால் இவள் ஆவி போய்விடும் அப்படின்னு திட்டம் பண்ணி அவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு கண்ணனை நினைத்து பார்த்து கஷ்டப்படுகிறாள். நொந்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பாசுரத்துல இந்த பிள்ளான் சீசுக்கி பார்க்கலாம். உங்களுக்கு நான் என்ன அனிஷ்டம் பண்ணினேன்? நீங்கள் நடுவே நின்று அவன் நாமங்களை சொல்லி என்னை பாதியாதே கொள்ளுங்கள் என்று பூவைகளை நோக்கி சொல்லி பூவ பட்சியில பார்த்து சொல்றேன். நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் பண்ணேன்? நீங்க என்ன எப்படி அவன் திருநாமத்தை சொல்லி நடுவுல நின்று படாதபாடு படுத்துகிறீர்கள் அப்படின்னு பூவைகளை பார்த்து சொன்னாலாம். அப்புறம் என்ன சொல்றான்னா, பண்டு இந்த லோகத்தை தனக்கு ஆக்கி கொள்ளுகைக்காக சில பொய் செய்தார் போலே என்னோடு கலந்து பரிமாறிகனாக தோற்றும்படி சில பொய்களை செய்து அகன்று போன இது என்னை முடிக்கைக்கு நல்ல விறகு பார்த்தான். என்ன சதுரனோ என்று தன்னிலே நொந்து சொல்லுகிறாள். இந்த வாசுரத்திலே வாமனாவதார சரித்திரம் வந்திருக்கு இல்லையா, அது சொல்லும் போது இந்திர ஞானங்கள் காட்டி இவ்வேழுகம் கொண்ட அப்படின்னு வந்திருக்கு. இந்திர ஜாலங்கள், இந்திர ஜாலம்னா மாயா வித்தைகள்லாம் கட்டி இந்த ஏழுலகத்தையும் அபகரித்தவன். ஏன்னா அபகரித்தவன் ஏழுலகத்தையும் அளக்க போறான்னா அந்த மாதிரி பெரிய ரூபத்துல வரக்கூடாதோ, சின்னதா ஒரு ரூபம் எடுத்து வந்து அதுக்கப்புறம் அளக்கும் போது பெரிய ரூபத்தை எடுத்து இப்படி எல்லாம் இந்திர ஜாலங்கள். இந்திர ஜாலம் காட்டுறவாள் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாது, அவள் சில மாயைகள்லாம் காட்டி இவளை மயக்க செய்வார்கள். அந்த மாதிரி சின்னதா ஒரு ரூபம் எடுத்து எனக்கு முன்னாடி மண்ணு வேணும்னு சொல்லி கடைசியில பெரிய ஒரு ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் வளர்ந்து கொண்டானே எம்பெருமான். இந்திர ஜாலங்கள் காட்டி வேழுலகம் கொண்ட எம்பெருமான் அவனுக்கு அந்த சுபாவம் இருக்கோ, அதே காரியத்தை தான் எங்கிட்டையும் எங்கிட்டையும் பண்ணியிருக்கான். எங்கிட்டையும் அந்த மாதிரி இந்திர ஜாலங்கள் எல்லாம் காட்டி என்னை ஏற்றுக்கொண்டான். அதாவது பொய்யானதே மெய் அப்படின்னு நினைக்கும்படியாக அதி விசித்திர ரமணீயங்களான குண விக்கிரக சேஷ்டிதாகளை மகாபலிகளுக்கு காட்டி சத்த லோகங்களையும் அபகரித்தவனான எம்பெருமான் நம்மளோடு சம்ஸ்லேஷிக்கிறா போலே நம்மை வஞ்சித்தவன். எங்கிட்டையும் அப்படிதான், ஏதோ என்னோடவே கூடவே இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரியாக சில சேஷ்டைகள் எல்லாம் பண்ணி என்னோட கூட இருப்பதாக என்னை நினைக்க வைத்து கடைசியில என்னை ஏமாத்திட்டான், மகாபலியை ஏமாத்தினா மாதிரி. அப்படிப்பட்ட நன் திருமார்பன் நம் ஆவியுன்ன நன்கெண்ணினான். என்னுடைய ஆவியை அபகரிப்பதற்காக நல்ல ஒரு திட்டம் பண்ணான். நன்னா ஒரு மனசுக்குள்ளே சங்கல்பத்தை வைத்தான், நல்ல ஒரு சிந்தை செய்தான் அப்படின்னு அந்த பகவானை நினைத்து நொந்து போகிறாள். அதான் பிள்ளா நடகா சொல்றதை பார்த்தோம் இல்லையா, பண்டு இந்த லோகத்தை தனக்கு ஆக்கி கொள்ளுகைக்காக சில பொய் செய்தார் போலே என்னோடு கலந்து பரிமாறுகனாக தோற்றும்படி சில பொய்களை செய்து முதல்ல என்னோட வந்து என்னோட கூட சேர்ந்திருந்து எனக்கு உன்னிடம்தான் பிரியம் அதிகம் அப்படின்னு சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கூட இருக்கிற மாதிரி பொய்கள்லாம் செய்து அகன்று போன இது என்னை முடிக்கைக்கு நல்ல விறகு பார்த்தான். என்ன சத்துரனோ, என்ன சாத்துரியம், என்ன கெட்டிகாரத்தனம் அப்படின்னா, என் ஆவி முடிப்பதற்கு இப்படி ஒரு வழி கண்டுபிடிச்சானே அவன். இவளோட கூட இருந்து இவளுக்கு விசுவாசத்தை கொடுத்து இவளுக்கு பிரேமத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் இவளை விட்டு பிரிந்தால்தான் இவள் ஆவி போகும் அப்படின்னு திட்டம் போட்டானே அப்படின்னு என்று தன்னிலே நொந்து சொல்கிறாள். தனக்குள்ளே நொந்து சொல்லிக் கொள்கிறாளாம். தனக்குள்ள சொல்ற வார்த்தையில் பாசுரம் பார்க்கலாம். அந்தரம் நின்று உடல்கின்ற யானுடை பூவைகள், யானுடை பூவைகள்ங்கிறது முக்கியம், என்னுடைய பூவைகளே, நான் வளர்த்த பூவைகளே அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்குமாவது ஏதோ காட்டுல இருக்கிற குயில் மயில் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அப்படியெல்லாம் இல்லையே. நீங்கள் நான் வளர்க்கிற பூவை பட்சிகளாச்சே, அப்போ என்னிடத்துல நீங்கள் அனுகூலமாக நடக்க வேணுமே, ஆனால் என் உயிரை கொள்வதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே. அந்தரம் நின்று உழல்கின்ற, அந்தரம்னா நடுவிலேன்னு அர்த்தம் வச்சுக்கணும், எனக்கும் கண்ணனுக்கும் நடுவில்
நடுவில் இருந்து இந்த மாதிரி உழல்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு சத்தங்கள்லாம் போட்டு கொண்டு இருக்கிறீர்களே, அதனால உங்களுக்கு நான் என்ன அனிஷ்டம் பண்ணினேன் அப்படின்னு சொல்ற. நீங்கள் நடுவேன் என்று அவன் திருநாமங்களை சொல்லி என்னை பாதிக்கிறீர்களே. நுண் திறத்து இடை, நுண் திறத்து ஏதும் இடையில்லை உங்களுடைய திறத்துக்கு, உங்களுடைய சமூகத்துக்கு இங்க ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், என்னை முடிக்கணும்னு நினைக்கிறீர்கள், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சொல்ற. ஏன்னு கேட்டா ஏற்கனவே இது போய்விட்டதே அப்படின்னு. இடை இல்லைன்னா அவகாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்கள் சமூக விஷயமாக என் பக்கல் ஈசத்தும் அவகாசம் இல்லை. நீங்கள் சமூகி பூதங்களாய் கொண்டு இத்தனை யத்தனம் பண்ணுவதற்கு இங்கு லட்சியம் போறாது. இத்தனை பேரும் சேர்ந்து நின்று கும்பலா இருந்து சப்தம் போட்டு என்னை முடிக்கிறேன்னா இத்தனை பேரா பண்றதுக்கு இங்க ஒன்றும் காரியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கண்ணன் விரகத்தில் இது போய் விட்டது. குழரேன் மீனோ, அதனால சப்தம் போடாமல் இருங்கள். இந்திர ஞாலங்கள் காட்டி இவ்வேழுலகம் கொண்ட நம் திருமார்வன் நம் ஆவியுன்ன நன்கண்ணினான் அப்படின்னு ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம். மகாபலிக்காக திவ்ய ரூபங்களை எல்லாம் காட்டி மாயங்களை எல்லாம் காட்டி ஏழுலகம் கொண்டவன், அதே போல எனக்கும் அந்த மாதிரி செய்தவன் அவன் நம் ஆவியுன்ன நன்கண்ணினான். இங்கேயும் நம் அப்படின்னு சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரியாக என்கிற அர்த்தத்துல பகுவச்சனத்துல ஆமா நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கறது தான் அவன் வந்து காம்பவுண்ட் இருக்கு என்று நம் ஆவியுன்ன நன்கண்ணினான் அப்படின்னு கொண்டார். கொண்டாதுன்னா என்ன நொந்து போய் சொல்ற வார்த்தை. நன்னா ஒரு திட்டம் போட்டான் என்னை முடிப்பதற்காக. நம் ஆவியுண்ண நன்கு எண்ணினான். நாம் இவளை விசிலேஷிக்க இவள் பிராணனை கிசிக்கைக்கு நல்ல உபாயம் என்று சிந்தித்தான். இவளை முடிப்பதற்கு இதுதான் நல்ல உபாயம்னு பண்ணி முன்னாடியே கலந்திருந்து பின்னாடியே பிரிந்திருந்து இப்படி எல்லாம் அவன் என் உயிரை மாய்ப்பதற்காக வழி செய்தான். அடுத்த பாசுரம் ஆறாவது பாசுரம். நன்கெண்ணி நான் வளர்த்த சிறுகிளி பைதலே என் குரல் நீரிழற்றேல் நீமிழற்றேல் என் ஆறுயிர் காக்குத்தன் நின் செய்ய வாயொக்கும் வாயன் கண்ணன் கை காலினன் நின் பசும் சாம நிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான். அடுத்தது இந்த பாசுரத்துல சிறி கிளி. என்ன கேட்டா ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு பக்ஷியா வந்துட்டு இருக்கு. போன பாசுரத்துல பூவைகள், அதுக்கு முன்னாடி கோழிகால்னு சொல்லக்கூடிய மயில்கள். ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒன்று ஒன்னாக ஒவ்வொரு பக்ஷியாக இந்த பாசுரத்துல கிளி இருக்கிறது. மற்ற பக்ஷிகளை காட்டிலும் இந்த கிளிக்கு ஒரு விசேஷமா, மற்ற பக்ஷிகள் எல்லாம் கூக்குரல் கூவி அதனாலே இவளுக்கு கஷ்டத்தை அதிகமாக்கி இவள் உயிர் முடிவதற்காக வழி செய்கின்றன. அதனால அதுங்க கிட்ட சொல்றா நீங்கெல்லாம் கூக்குரல் வேண்டான்னு. கிளிக்கு வெறும் கூக்குரல் மட்டும் இல்லாமல் கிளியினுடைய ரூபம் இருக்கும் இல்லையோ அழகு, அதுவே கண்ணன் நிறத்தை காட்டுகிறது போல இருக்கான். பேச்சு மாத்திரம் இல்லாமல் கூக்குரல் மாத்திரம் இல்லாமல் கிளியுடைய ரூபத்தை பார்த்தாலே கண்ணனுடைய செவ்வாயும் சிவந்த கண்ணும் இது மாதிரி எல்லாமே ஞாபகம் வருகின்றன. அதனால கிளிகளே நீங்கள் கூவினது போறாதுன்னு சொல்லி உங்களுடைய ரூபத்தையும் காட்டி என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். நன்கெண்ணே நான் வளர்த்த கிளிகா சிறுகிளி பைதலே. உங்களை நண்பதாக நினைத்து நன்றாக நினைத்து நீங்கள்லாம் நல்லவர்கள், உங்களை நல்லவராக வளர்க்கணும் அப்படின்னு நினைத்து நான் வளர்த்த சிறு கிளி பைதலே, சின்ன கிளியே இளங்கிளியே, இன்குரல் மிழற்றேன் மில் இன்குரல் நீ மிழற்றேல் என் ஆறுயர் காகுத்தன். நீங்கள்லாம் இன்குரல், நீங்கள்லாம் வந்து இனிமையான குரல்ல, நீங்கள்லாம் நீ எதுவும் சப்தம் போட வேண்டாம். ஏன்னு கேட்டா நின் செய்ய வாயொக்கும் வாயன் உன்னுடைய செய்ய சிவந்த வாய் போலே திருவாய் உடையவன் கண்ணன், அதே போல கண்ணுடையவன், அதே போல கை காலன் கை கால் எல்லாமே உன்னுடைய சிவந்த வாய் போலே கண்ணனுடைய கை கால் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கு மேல நின் பசும் சாம நிறத்தன் உன்னுடைய நிறம் அப்படியே இருக்கு. சாம நிறம்னா சாம நிறம் அதாவது கரும் பச்சை. உனக்கு எப்படி கரும் பச்சை இருக்கோ அது மாதிரி கண்ணனுடைய திருமேனியும் கருமையாக இருக்கும் இல்லையோ, அதனால கரும் பச்சையாக இருக்கு. பசும்னா குளிமையான அர்த்தம், குளிர்ந்த கரும் பச்சை நிறம் கொள்ளியோ அந்த நிறத்துல திருமேனி உடையவன். கூட்டுண்டு நீங்கினான், அவன் ஏற்கனவே என்னோடு கூடி இருந்து அதுக்கப்புறம் என்னை விட்டு நீங்கி விட்டானே, அதனாலே அவன் நீங்கின பிறகு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரியாக சப்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீ மிழற்று, இங்கே ஒன்ன பார்த்தா சொல்ற நீ மிழற்றேல், நீ சப்தம் போட வேண்டாம், நீ கூவ வேண்டாம். ஏனென்றால் நீ கூவுவது கூட
என்னுடைய காதுக்கு மிகவும் நாராட்சமாக இருந்து என்னுடைய உயிரை முடிக்கும்படி இருக்கிறது என்பதாக அர்த்தம். நன்கெண்ணி நான் வளர்த்த பிள்ளானுடைய சீசுக்கு வரலாமா, நன்கெண்ணி அவன் பிரிந்த தசையில் அவன் திருநாமங்களையும் சொல்லாமை கன்றோ உன்னை நான் வளர்த்தது, ஆன பின்பு அவன் திருடி போலே இருக்கும் உன் வடிவை காட்டி அதன் மேலே அவன் திருநாமங்களையும் சொல்லி என்னை நோவு செய்யாதே கொள்ளா என்று தன் கிளிகளை குறித்து சொல்லுகிறாள். அதாவது நன்கெண்ணி நான் வளர்த்தன்னு இருக்கு, உன்னை நல்லதாக நினைத்து நான் வளர்த்தேன், நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் வளர்த்தேன், ஆனா கடைசியில் நீ இப்ப கெட்டது பண்ணின்னு இருக்க. நல்லது பண்ணணும்னா என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு அனுகூலமா இருக்கணும், ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா என் உயிரை முடிப்பதற்காக வழியை செய்து கொண்டிருக்கிறாள். அதான் நான் என்ன நினைச்சேன்னா அவன் பிரிந்த தசையில் அவன் திருநாமங்களையும் சொல்லாமை கன்றோ உன்னை நான் வளர்த்தது. இந்த கிளியை வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்த்திருக்காங்கன்னா கண்ணனோட சேர்ந்து இருக்கும்போது அப்போ கண்ணனுடைய திருநாமங்கள் கண்ணனுடைய லீலைகள் அதையெல்லாம் பாடணும், பாடி சந்தோஷத்தை அதிகமாக்கணும். கண்ணனோடு பிரிந்து இருக்கும்போது எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே பாடக்கூடாது, மும்முன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காள் இந்த கிளியெல்லாம். ஏன்னா இல்லாட்டா இன்னும் விரக தப்பம் அதிகமாயிடும். அதனால அந்த சமயத்துல போய் கண்ணனுடைய அழகு கண்ணனுடைய சேஷ்டித்தங்கள் அதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காள். ஆனா அதுக்கு நேர்மாறாக இப்ப இந்த சிறு கிளி என்ன பண்ணிட்டு இருக்கு, சிறு கிளி பைதல்ங்கிற பைதல்னா ரொம்ப சின்ன கிளி, அது என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னா இன்குரலாக கண்ணன் திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கு. அதனால்தான் நன்கெண்ணி நான் வளர்த்த சிறுகிளி பைதலே அவன் பிரிந்த தசையில் அவன் திருநாமங்களையும் சொல்லாமைக்கு அன்றோ உன்னை நான் வளர்த்து சொல்ல வேணாம் தானே உன்னை சொன்னேன், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் சுவாமி சொல்ற சம்ஸ்லேஷ தசையில் ததிய குணச்சரித்திராதிகளை எல்லாம் சொல்லுகை விஸ்லேஷ திசையில் அவன் திருநாமத்தையும் சொல்லாமே எனக்கு துணையா இருக்கை ஆகிற நன்மையை மனோரித்து நீ எனக்கு நல்லது பண்ணணும்னா அவனை பிரிஞ்சிருக்கும் அவன் திருநாமத்தை சொல்லாமல் என் கூட நீயும் நானும் உம்முன்னு இருப்பேன் நீயும் உம்முன்னு இருக்கணும், அதுக்குதானே வளர்த்தேன். அதுவும் நான் வளர்த்த நானே வளர்த்தினேன் உன்னை, ஏக புத்திரையானவள் பிள்ளையை தானே வளர்க்குமா போலேங்கிறார். ஒரே ஒரு குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா அந்த பிள்ளையை எத்தனை ஆசையோட வளர்ப்பான். அந்த மாதிரி நானே வளர்த்தேன், இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் கொடுக்காமல் நானே உன்னை வளர்த்தனே, அப்படிப்பட்ட பைதல் கிளியே சின்ன சிறு கிளி பைதலே அப்படின்னு சின்ன வயசுல இருக்கக்கூடிய கிளி பைதலே குட்டி கிளின்னு அர்த்தம். அந்த இளங்கிளியே இன் குரல் நீ மிழற்றேல், நீ இன் குரலை இனிமையான குரலை நீ மிழற்றேல் அப்படின்னா பறவைகளுடைய சப்தம் தான் மிளறுதல், அதாவது கத்கத அக்ஷரமாக கம்பீரமா பாடாதே அப்படி மிழற்றேல். அது மட்டுமல்ல நீ செய்யவாயக்கும் நீ சப்தம் போடுறது மாத்திரம் எனக்கு கஷ்டமா இல்லை, உன்னுடைய ரூபமே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, ஆன பின்பு அவன் திருவடிவு போலே இருக்கும் உன் வடிவை காட்டி அதன் மேலே அவன் திருநாமங்களையும் சொல்லி முதல்ல உன்னுடைய வடிவை காட்டுகிறாயே அது எப்படி கேட்டா நீ செய்யவாயக்கும் வாயன் நீ சிவந்த வாயை போலே கண்ணன் திருவாய் உடையவன், கண்ணன் கை காலனன் நீ செய்யவாயை போலே கண் உடையவன், நீ செய்ய வாயை போலே கை கால்கள் எல்லாம் உடையவன் அப்படின்னு மொத்தமே உன்னுடைய ரூபமாக இருக்கு. உன்னுடைய ரூபத்தை பார்த்தா கண்ணனுடைய மொத்த ரூபமும் நினைவுக்கு வருது. அதுவும் நின் பசும் சாமணி ரத்தன் நிறம் மொத்தமான நிறம் பார்த்தா கூட கருப்பா இருக்க நீயும் கருப்பா இருக்க, அதாவது பச்சை கருப்பு உன்னுடைய நிறம் போலவே அவனுடைய சரீரத்தினுடைய நிறமும் இருக்கு. அப்ப என்ன கேட்டா மொத்தமா பார்த்தா உன்னை பார்த்தாலே அவன் நினைவு தான் எனக்கு வருகிறது. உன்னுடைய வதன காய காந்திகள் ததிய திவ்ய அவயவ காந்தி ஸ்மாரகங்களாய் கொண்டு என்னை நலிகின்றன, ஒரு உடம்பிலே எனக்கு இத்தனை சத்துருக்களை தேடி வைக்கலாமோ, உன்னுடைய ஒரு உடம்புல எனக்கு எத்தனை சத்து இருக்கு, உன் உடம்பு பார்த்தா கண்ணனுடைய வாய் கண்ணனுடைய கை கண்ணனுடைய கால் கண்ணனுடைய கண்ணு கண்ணனுடைய திருமேனி வடிவு எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ பைம்பொழில்வாள் குயில்கள் மயில்கள் உன் கருவிளைகள் அப்படின்னு நாச்சியார் சொல்றார். ஐம்பெரும் பாதகர்கள் அப்புறம் எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே அப்படின்னு ஒரு நாச்சியார்த்த மொழியில ஐம்பெரும் பாதகர்கள் அஞ்சு பேர் பாதகர்கள் பைம்பொழில்வாள் குயில்கள் மயில்கள் உன் கருவிளைகள் அப்புறம் வண்ணப்பூவை நறுமலர்கள் அப்புறம் கனிகால் வரும் அஞ்சு பேர் இருக்குங்களே,
நீங்க அஞ்சு பேரும் என்னை படுத்துகிறீர்கள். ஏன்னா எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே, எம்பெருமானுடைய நிறத்தை காட்டி நீங்கள் என்னை படுத்துகிறீர்களே அப்படின்னு நாச்சியார் சொல்ற மாதிரியாக உன்னை பார்க்கும் போதெல்லாம் எம்பெருமானுடைய கண்ணு கை காலு எல்லாமே நினைவுக்கு வருகிறது. கண்ணனுடைய கை கால் எல்லாமே நினைவுக்கு. இந்த பாசுரத்தை கண்ணன் அப்படின்னா கண்ணை உடையவன் அர்த்தம். நின் செய்யவாயொக்கும் வாயன் கண்ணன், உன்னுடைய செய்ய வாயை போலே சிவந்த வாயை போலே வாய் உடையவன், கண்ணுடையவன், கை கால் இதெல்லாம் உடையவன். நின் செய்யவாயொக்கும் வாயன் கண்ணன் கை காலினன் என் பசும் சாம நிறத்தன், சியாம நிறத்தன்கிறதா சாம நிறத்தன்றது கருப்பு நிறத்தன் அர்த்தம். பசும் அப்படின்னா பசுமையான அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு அர்த்தத்துல சொல்லலாம் வேண்டாம். என்ன கேட்டானா கிளிக்கு இருக்கிறது என்னன்னா பசும் சாமம், அதாவது டார்க் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சையும் சாமமாக இருக்கு. இன்னொன்னு பசும்னா குளிர்ந்தாங்கிற அர்த்தம் இங்க சொல்லியிருக்கா, குளிர்ந்த சீதளமான ஒரு சாம நிறத்தம். கண்ணனுடைய கருப்பே குளிர்ந்த கருப்பு இல்லையோ அது மாதிரி. பசும் சாம நிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான், அவன் என்னோடு கூட்டுண்டு என்னோடு சேர்ந்து இருந்து அப்புறம் நீங்கினான், என்னை விட்டு போயிட்டான்மா, அதனாலே நான் தாபத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னோடு சம்சலேஷித்து விசிலேஷித்து போனான், அந்த விரக தாபத்தாலே நான் கண்டகத ஜீவிதையாயிரே நின்றேன் அப்படி இருக்கேன், அந்த சமயத்துல போய் நீ இன்குரல் நீ மிழற்றே, இன்குரலாக நீ வந்து சப்தம் எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நன்கென்னி நான் வளர்த்த சிறுகிளி பைதலே இன்குரல் நீ மிழற்றேன் என் ஆறுயிர் காகுத்தன், நின் செய்யமாயுக்கும் வா என் கண்ணன் கை காலினன், நின் பசும் சாம நிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான். இந்த பாசுரத்திலே என் ஆறுயிர் காகுத்தன், எனக்கு ஆறு உயிராக எனக்கு உயிருக்கு உயிராக இருந்தவன் காகுத்தன். முன்னாடி உயிருக்கு உருதாக இருந்தான் அவன், அப்படிப்பட்ட காகுத்தன் இப்போது கூட்டுண்டு நீங்கினான், என்னோட சேர்ந்திருந்து நீங்கினான். இங்கே காகுத்தன் அப்படின்னு சொல்றபடினால அவன் உயிருக்கு உயிராக சேர்ந்து இருக்கும் போது ராமனை போல இருந்தானான். ராமன் எப்படி சீதா பிராட்டிக்கு உயிருக்கு உயிராக இருந்தானோ அந்த மாதிரி அவன் சேர்ந்து இருக்கச்ச ராமனை போல இருந்தான், இப்பதான் கண்ணனை போல ஆயிட்டான். அதனால என் ஆறுயிர் காகுத்தன், இவர்களுக்கு எல்லாமே கண்ணனுடைய நிலையும் ராமனுடைய நிலையும் பார்க்கும்போது இந்த பெண்களுக்கு இந்த பெண்கள் கிட்ட ராமனுக்கு தான் நல்ல பெயர், கண்ணனுக்கு நல்ல பெயர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடறுத்துன்னு சொல்ற மாதிரியாக ஒரு பெண்ணுக்காக படாது பாடுபட்டவன் கண்ணன். எப்படின்னு கேட்டா பெண்களை எல்லாம் படாது பாடு படுத்துபவன். அதனால ஆழ்வாரே முன்னாடி சொல்ற தசரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே அப்படின்னு சொன்னார் இல்லையா, தயரதற்கு மகன் தன்னையன்றி வேற தஞ்சம் கிடையாதுன்னு. அந்த ரீதியிலே என் ஆறுயிர் காகுத்தனாக இருந்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான்னா கண்ணனாக மாறிட்டான்னு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி இருந்தோம் என்னை விட்டு பிரிந்தானே கூட்டுண்டு நீங்கினானே, சேர்ந்திருக்கும் போது ராமனாக எனக்கு உயிருக்கு உயிராக அப்படியெல்லாம் பேசினவன் அப்படியெல்லாம் இருந்தவன் ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். எப்படியானால் புள்ளின் வாய் கிண்டானே உள்ளா அரக்கனை கெள்ளி களைந்தானே கீர்த்தனை வாடி போய் அப்படின்னு பாசுரம் சொல்றார். முன்னாடி கலைத்தலம் கற்றன்மை அப்படின்னு பாசுரத்துல கும்பகர்ணனும் கணைத்தலம் கற்றமே கன்றுக்கிறங்கி நினைத்து மழியே நின்று வாழ் சோழன் நினைத்தெல்லாம் சேராக்கும் சினத்தினால் தென்னிலங்கே கோமானை சற்ற மனத்துக்கினியான்னு சொன்னார் பாருங்க. அங்க ராமனை பற்றி சொல்லிச்சு ஆண்டாளே அருளி செய்கிறார், கண்ணனை தவிர வேற நினைக்காதவர் அவரே அருளி செய்கிறார் மனத்துக்கினியான்னு ராமன். ஏன்னா உண்மையிலேயே மனத்துக்கு இனியவன் அவர். அதனால என் ஆறுயருக்கு ஆகுத்தன் நின் செய்ய வாயக்கும் வாயன் கண்ணன் கைகாலினன் நின் பசும் சாம நிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான், அவன் என்னோட சேர்ந்து கடைசியில என்னை விட்டு நீங்கி விட்டானே, அந்த கஷ்டத்திலே நான் இருக்கிறேனே, இந்த சமயத்திலே நீங்கள் கூவினால் என் உயிர் இன்னும் போகிவிடுமே, அதனாலே நீங்கள் நோவு செய்யாதே கொள்ளாய் என்று தன் கிளிகளை குறித்து சொல்லுகிறாள். அடுத்த பாசுரம், கூட்டுண்டு நீங்கிய கோல தாமரை கண் செவ்வாய் வாட்டவில் என் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல் கோட்டிய வில்லொடு மின்னும் மேக குழாங்கள் கால் காட்டேன் மின்னும் உரு என் உயிர்க்கு அது காலனே. இப்படி பட்சிகளை எல்லாம் சொல்ல சொல்லி கடைசியில மேகங்கள் கிட்ட வந்துட்டான். மேகங்கள் எல்லாம் தன்னுடைய ரூபத்தை காட்டுகின்றன. ரொம்ப ஆச்சரியமா மேகம் பார்ப்பதற்கே அழகா இருக்குமா,
அப்போ அந்த மேகங்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் வந்து உன்னுடைய ரூபத்தை காட்டாதீர்கள், ஏன்னா அது கண்ணனுடைய ரூபம் போல இருக்கு, என் உயிருக்கு அது காலன், என் உயிருக்கு அது யமனது, அதனால காட்டேன் மின் நும் உரு, உங்களுடைய உருவங்களை நீங்கள் காட்ட வேண்டாம் மேகங்களே, என் உயிருக்கு அப்படி காட்டினால் அது என் உயிருக்கு காலனாக யமனாக இருக்கு. ஏன்னா இதை பார்த்தோன்னே கண்ணன் நினைவு வந்து, அப்போ கண்ணனுடைய விரக தாபத்துல இருக்கிறது எனக்கு மேலும் தாபத்தை அதிகமாக்கி என்னை கொல்லும்படியாக ஆகிவிடுகிறது. அதனால் மேகங்களே, உங்களுடைய உருவத்தை நீங்கள் காட்ட வேண்டாம், என்னால் என் உயிருக்கு அது காலன், என் உயிருக்கு அது யமன் அப்படின்னு சொல்றார். கூட்டுண்டு நீங்கிய கோலத்தாமரை கண் செவ்வாய், கண்ணனானவன் என்னோடு கூட்டுண்டு நீங்கினான், என்னோடு சேர்ந்திருந்தான், பிறகு என்னை விட்டு பிரிந்தான். பிரிந்தப்புறம் அவனும் கஷ்டப்பட்டுருக்கானா இல்ல, அப்ப போய் தாமரை கண்ணாக செவ்வாயை உடையனாக வாட்டம் இல்லாதவனாக மிக அழகான திருமையின் உடையவனாக என் கருமாணிக்கமாக கண்ணன் இருக்கிறான். அந்த கண்ணன் மாயன் போல், அந்த கண்ணன் மாயன், ஆச்சரியமானவன். ஏன்னா முன்னாடி என்கிட்ட இருக்கச்ச, அப்போ என்னுடைய கையை பிடித்து காலை பிடித்து எனக்கு ரொம்ப பவ்யனாக, நான் உன்னையதான் நினைத்து கொண்டிருக்கேன், உன்னை எப்படி மறப்பணும், உன்னை எப்படி பிரிவேணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இப்ப பிரிந்து போய் என்னை பத்தி கவலையே இல்லாமல் ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கானே, அப்ப அவன் மாயன் தானே. அதனால கண்ணன் மாயன் போல உங்க உருவத்தை நீங்கள் காட்டுகிறீர்களே மேகங்களே, காட்டேன்மே நுண்ணுரு, உங்கள் உருவத்தை காட்ட வேண்டாம், ஏன்னா என் உயிருக்கு அது காலனே. மேகம் தன்னுடைய ரூபத்தை காட்டும் போது கோட்டிய வில்லோடு மின்னும் மேக குழாங்கள் கால், ஒரு வில்லோட சேர்ந்து இருக்கான். மேகத்தினுடைய இந்திர தனுசு அப்படின்னு சொல்லும்படியாக வானவில் அப்படின்னு சொல்லலையோ, அந்த மாதிரி கோட்டிய வில்லோடு, கோட்டியான வளைந்திருக்கிற வளைத்திருக்கிற வில்லோடு, வில்லோடு கூட அதாவது இந்திர தனுசு அப்படின்னு சொல்லிக்கிற வானவில்லு, அதோடு கூட மின்னு மின்னலும் சேர்ந்து இருக்க மேக குழு அங்கள், மேகங்களாம் சேர்ந்தா எப்படியோ அப்படிதான் கண்ணனுடைய திருமணி இருக்குமா. அதை பார்த்தாதான் கண்ணனுடைய ஞாபகம் என்ன, அவர் வெறும் மேகம் மாத்திரம் இல்லை, ஒரு வில்லை வளைத்து வைத்து கொண்டு மின்னல் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய மேக குழாங்களே, உங்களை பார்த்தால் கண்ணனுடைய நினைவுங்கிற அப்படியே வருகிறது. வில்லான் சாதிக்கிறார், என்னோடு கூற்றுண்டு நீங்கி அதனால் ஒரு வாட்டம் இன்றிய ஆச்சரியமான அழகை உடையவனாய், கண்ணன் என்னோடு கூற்றுண்டு நீங்கினான், நீங்கின அப்புறம் அதனால என்ன கேட்டா, அதுக்கு அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அவன் கோல தாமரை கண் செவ்வாய் அப்படின்லாம் இருக்கான், ஒரு வாட்டமும் இல்லாமல் இருக்கான், எல்லாத்துக்கும் மேல என் கருமாணிக்கம் அழகான ஒரு சரீரத்தை உடையவனாக இருக்கான். சார்ங்காதி திவ்ய ஆயுத உபேதனாய், சார்ங்கம் முதலான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கான். ஹார கெய்யூராதி திவ்ய பூஷண பூஷிதனாய் இருந்த கண்ணனை போலே இருந்த கோட்டிய வில்லுடு மின்னு மேக குழாங்கள் கால், இந்த வியசனத்தின் மேலே காட்டேன் மின்னும் உரு, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கேன், காட்டேன் மின் உரு. இதுல பிள்ளான் என்ன பண்ருக்கார், மேக குழாங்களுக்கு சொல்லாதே கோட்டிய வில்லுடு மின்னும்னு இருக்கு, நல்லா வளைத்த வில்லு மின்னல் எல்லாம் சேர்ந்திருக்கு மேகத்துல, அதே மாதிரி கண்ணன் திருமையிலையும் வளைத்த வில்லு அப்படிங்கிறது இருக்கான், ஏன்னா வில் சாரங்கம் கையில் வச்சுருக்கான் இல்லையா, அதனால வளைத்த வில்லுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் மின்னல் அப்படிங்கிற மாதிரியாக பூஷணங்கள், ஹார கேயூராதி பூஷணங்கள்லாம் மின்னல் போல பிரகாசிக்கிறதாம், அதனால வில்லுன்னு சொல்லும்போது மற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உபலட்சணமா எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்காக வில்லுன்னு சொல்லிட்டு, வில்லு போல இருக்கக்கூடிய சங்க சக்கர கதா அசி சாரங்கன்னு இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம், மின்னல் சொன்னா மின்னல் போலே பிரகாசிக்கக்கூடிய ஹார கெய்யூர கடக சீவத்சன் முதலான திருவாபரணங்கள் எல்லாம், இது எல்லாத்தோடையும் கூடியிருக்கிற கண்ணன் நினைவானது இந்த மேகத்தை பார்த்தால் வந்துவிடுகிறது அப்படின்னு. கோட்டிய வில்லோடு மின்னும் மேக குழாங்கள் கால் அப்படின்னு, வில்லும் மின்னனுமாக இருக்கக்கூடிய மேக குழாங்களேன்னு சொல்லும்போது இந்த அர்த்தம் கிடைக்கிறது. அதை பிள்ளான்னு சொல்ற, சார்ங்காதி திவ்ய ஆயுத உபேதனாய், சார்ங்கம் வில்லு முதலிய ஆயுதத்தோடு கூடியவன். அப்புறம் ஹார கெய்யூடாதி திவ்ய பூஷண பூஷிதனாய் அப்படின்னு திவ்ய ஆபரணங்களை சொல்ற, இது ஒண்ணு வில்லு வானவில்லு, இன்னொன்னு வந்து மின்னல், அதோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருமேனி. கண்ணனை போலே இருந்த கோட்டிய வில்லோட மின்னு மேக குழாங்கள் கால், கண்ணனை போலே இருக்கக்கூடிய இந்த மேக கூட்டங்களே, இந்த வியசனத்தை நான் ஏற்கனவே உங்களை பார்த்து உங்களுடைய, அதாவது ஏற்கனவே பகவானை பிரிந்த விசனத்துல இருக்கேன்,
அதுக்கு மேல உங்களுடைய உருவத்தை காட்டி இன்னும் என்னுடைய துக்கத்தை அதிகரிக்கிறீர்களே, அது வேண்டாம், என் உயிருக்கு அது காலன், என் உயிருக்கு அது யமனாக போய் முடிந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். கூட்டுண்டு நீங்கிய கோல தாமரை கண் செவ்வாய், கூட்டுண்டு நீங்கியவன் கண்ணன், அதான் முதல்ல சேர்ந்திருந்தான் அப்புறம் பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சு எப்படி இருக்காங்கிறது அடுத்து சொல்றாராம். கோல தாமரை கண் அப்படின்னு ரொம்ப அழகான தாமரை கண்ணோடு கூட இருக்கான் காட்டிலும், இப்போ அதுல ஏதாவது அது குறைஞ்சிருக்கா, முன்னாடி ரொம்ப அழகா கண் இருந்தது, இப்ப விரகத்தினாலே கண்ணுடைய கண்ணழகெல்லாம் போயிடுது அப்படின்னு ஏதாவது உண்டா? இல்லையே, இன்னும் அழகான தாமரை கண் இருக்கு, இன்னும் அழகான செவ்வாய் இருக்கு, வாட்டமே இல்லாதவனாக இருக்கான், என்னை பிரிஞ்ச வருத்தம் கிடையாது, என்னை பிரிந்த வாட்டம் கிடையாது, என் கருமாணிக்கம் அப்படின்னு சொல்றார். கருமாணிக்கம்னா என்னன்னு கேட்டா, முன்ன காட்டுல இப்ப இன்னும் அழகு அதிகமாயிருக்கு, என்னை பிரிந்தவுடன், அதாவது மாணிக்கம் இருக்கும் இல்லையோ, மாணிக்கத்துக்கு அழகு குறையாது, வச்சா அப்படியேதான் இருக்கும். அப்போ அதனுடைய அழுக்கை நீக்கினா இன்னும் பிரகாசமா தெரியும். அந்த மாதிரி என்னோடு இருந்ததை காட்டிலும் என்னை பிரிந்து இருக்கும்போது அவன் அழகு குறையவில்லைன்னு மாத்திரம் இல்லை, அவன் அழகு அதிகமாயிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கண்ணன் மாயன் போல், கண்ணன் அவன் மாயன், மாயன் தான் முதலே சொன்னேன் ஆச்சரியமானவன். இங்க மாயன்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னா, மாயன் ஆச்சரிய பூதன், பூர்வத்தில் காட்டிலும் அதிசயித்த சௌந்தரியங்களை உடையவன், முன்னாடி காட்டிலும் இன்னும் நிறைய அழகா இருக்கான். அது எப்படி அப்படின்னு கேட்டானா, கோல தாமரை கண், கோலம்னா அழகான தாமரை போன்ற கண்ணை உடையவன், செவ்வாய் சிவந்த வாயை உடையவன், என் கருமாணிக்கம் என்னாலே மறக்க விட முடியாத, என்னாலே விட்டுவிட முடியாத கருமாணிக்கம், நீல ரத்னம் போல இருக்கக்கூடியவன், என் கண்ணன், அதுக்கு மேல என்னுடைய கண்ணன், வாட்டமில் என் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல், கண்ணன் என் கருமாணிக்கம் கண்ணன் என்ன பதம் போடுறாரு இல்லையோ, அப்ப அதனால என்ன அர்த்தம்னா, என்னோட அப்படி சேர்ந்து இருந்தவன், அத சாக்கா சுவாமி சொல்ற சம்ஸ்லேஷ திசையிலே கையை காலை பிடித்து எனக்கு மிகவும் பவ்யனாக இருந்தவன், சேர்ந்து இருக்கும்போது என் கையை கால எல்லாம் பிடிச்சு ரொம்ப ரொம்ப மதுரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்னோட இருந்தவன் என் கண்ணன், நான் அதை மறக்க முடியாது என்ன ஆனாலுமே, அவன் என்னை விட்டு பிரிந்தாலும் என் மனசை விட்டு பிரிய முடியாதபடி சம்சேஷ தசையிலே நடந்தபடியினாலே அவனை என் கண்ணன் அப்படின்னு நான் சொல்றேன், அந்த என் கண்ணன் போல நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய அலங்காரம் இருக்கிறது. கோட்டிய வில்லொடு மின்னும் மேக குழாங்கள் கால் காட்டேன் மின்னும் உரு, உங்களுடைய உருவத்தை காட்டாதீர்கள், என்னுயிர்க்கு அது காலனே, உங்களுடைய உருவமானது என்னுயிர்க்கு காலன், யமனாக இருக்கு. மேகங்களுடைய அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, நும்முரு எனக்கு காட்டாதிருங்கள், ஏனெனில் அந்த ரூபமானது அலங்கிருதமான அவன் திருமேனிக்கு சதிசமான உங்களுடைய ரூபமானது அப்படின்னு சொல்றார். அது அப்படின்னு போட்டிருக்காரு இங்க, என் உயிருக்கு அது காலனே, ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டிருக்கிற என்னுடைய உயிருக்கு அது யமனாகிவிடும், அதனை கண்டால் என் பிராணனானது ஸ்புடிதமாகிவிடும். இந்த இடத்துல அதுன்னு ஏன் சொல்றார், இதுன்னு பக்கத்துல தான் மேகம் இருக்கு, அப்ப இதுன்னு சொல்லலாமே அப்படின்னா, அந்த மேகத்தை பார்க்கலையாங்க, மேகத்தை பார்த்தாலே கண்ணனுடைய நினைவினாலே பாபம் அதிகமாகிறபடினால மேகத்தை பார்க்காமல் அதுன்னு சொல்றாளாம். மேகங்களுடைய வடிவை பார்க்க மாட்டாதே பராங்முகையா இருந்து அது என்று பரோட்சமாக நிர்தேசிக்கிறார். மேகத்தை பார்த்தா உயிர் உடனே முடிஞ்சிடும், அதனால பார்க்காமல் இருந்து கண முடிந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, என் உயிருக்கு அது அதனால காட்டேன் மின் நும்முரு, உங்க ரூபத்தை காட்டாதீர்கள், என் உயிருக்கு அது காலனே அப்படின்னு சாதிக்கிறாள். கோட்டுண்டு நீங்கிய கோல தாமரை கண் செவ்வாய், வாட்டமில்லியம் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல், கோட்டிய வில்லொடு மின்னு மேக குழாங்கள் கால் காட்டேன் மின்னும் உரு, என் உயிர்க்கு அது காலனே அப்படின்னு. இந்த மாதிரியாக ஒவ்வொரு பட்சிகளாய் சொல்லி கடைசியில் இப்ப மேகத்தை பார்த்து ரூபங்களை காட்டாதேன்னு சொல்ற, முதலையாவது சப்தம் போட வேண்டாம் பட்சிகள் கிட்ட சொன்னார், அப்புறம் கிளியை பார்க்கும்போது உன்னுடைய ரூபத்தை பார்த்தாலே கண்ணன் வருகிறது அப்படின்னா, இப்ப மேகம் சப்தம் எல்லாம் போடாது, ஆனா அதனுடைய ரூபத்தை பார்த்தா மொத்தமாக கண்ணனுடைய வடிவு ஞாபகம் வருதான். ஏன்னா அதுல கண்ணனுடைய திவ்ய ஆயுதம் திவ்ய பூஷணங்கள்லாம் ஞாபகம் வரும்படியாக மேகத்துல இந்திர தனுஷ் என்ன மின்னல் என்ன இதெல்லாம் இருக்கின்றன. இப்போ இந்த நாலு பாசுரம் பாச்சு, இதுக்கு தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கலாம். பிராணத்வாத் அத்புதத்வாது
अपि च सुविदत्वेन सुविदितत्वेन भव्यत्वयोगात् लक्ष्मी वक्षस्कभावात् रघुकुलजननात् नीलरत्नाभमूर्त्या कृष्णत्वात् अब्जदृत्वात् परमपतितया च ईश्वरं संश्रितानां ऊचे धीमान् छठारिः स्वगुणगरिम संस्कारकं सर्वसंस्मारकं सर्वदर्शि तनुडे गुणते நினைவுபடுத்துவனாக கண்ணன் இருக்கிறான் அப்படின்னு. அதுல இன்னைக்கு நாலாவது பாட்டுல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டானா, பவ்யத்வ யோகாது, கண்ணன் பவ்யனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறது நம்ம இந்த நாலாவது பாசத்திலே கூக்குரல் கேட்டும் நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் அப்படின்னு தானே வந்தது. அதுல கண்ணனை மாயன்னு சொல்றா இல்லையோ, மாயன்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும் போது பவ்யனானவன் ஆச்சரியமானவன் அர்த்தம் பொதுவா மாயன்னா. அந்த ஆச்சரியங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வரும், அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஆச்சரியம் அப்படிங்கறத சொல்லிக்கணும். இந்த இடத்துல கண்ணனை மாயன்னு சொல்றபடினாலே ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்னா, மாயன் ஆச்சரியமானவன்னா என்ன ஆச்சரியம் கேட்டா, சம்சலேஷிக்கும் சமயத்திலே கூட இருக்கிற சமயத்துல ஆச்சரியமா நடக்கிறானோ, நல்ல நல்ல வார்த்தை, அதாவது கையை பிடித்து காலை பிடித்து நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அப்படி ஆச்சரியமா நடந்துக்கிறவன் கடைசியில் இப்படி விட்டுட்டானான். அதனால பவ்யத்வ யோகாத் பவ்யனாக எல்ல எதை சொன்னாலும் செய்யும்படியாக ஒரு தாசன் மாதிரி நடந்துகிறானாம் கண்ணன் அப்படின்னு. ஆசிரியர்களுக்கு பவ்யமாக இருப்பவன் அப்படிங்கிறத காமிக்கிறான் அதுல பவ்யத்வ யோகாது. அடுத்த பாசனம், லக்ஷ்மி வக்ஷஸ்கபாவாது, பெரிய பிராட்டியாரை தன்னுடைய திருமார்பிலே தாங்கி கொண்டிருக்கிறவன் கண்ணன். இது அஞ்சாம் பாசனத்துல நம் திருமார்பன் நம் ஆவியுண்ண நன்கென்னினான் அப்படிங்கிறார். ஏதோ நம்மளுடைய திருமார்பன் இருக்கானே, பிராட்டியை திருமார்பிலே வைத்தவன், அவன் நம்மளுடைய ஆவியை சம்மரிப்பதற்காக நல்ல ஒரு திட்டம் போட்டானே, என்ன சாதுர் என்ன சதுரனோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுல வந்து நம் திருமார்பன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, அந்த வாமனாவதார வைபவத்தை இங்க சொல்ற இந்திர ஞாலங்கள் காட்டி வேலுகம் உண்டவன், அதே போல தன்கிட்டையும் நடந்து கொண்டவன் அப்படிங்கிறத காமிப்பதற்காக நம் திருமார்பன் அப்படின்னு நம்ங்கிற பதத்தை சேர்த்து சொல்ற. இப்போ நம் திருமார்பன் என்கிறதுக்கு தாற்பயம் என்ன கேட்டான்னா, பிள்ளான் சொல்றதுல என்னோட கலந்து பரிமாறுகிறானாக தோற்றும்படி சில பொய்களை செய்து அகன்று போன இது அப்படின்னு. என்னோட கூட நான் எப்பவுமே சேர்ந்தே இருப்பேன், நான் பிரியவே மாட்டேன் அப்படின்லாம் சில பொய்களை எல்லாம் சொல்லி என்னோடு கலந்து இருந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம் திருமார்பன் அப்படிங்கிறார். அதாவது அவனை மறந்து போக முடியாதபடியாக அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் தான் இது, என்னோட கலந்து பரிமாறினான் அப்படின்னு. திருமார்பன் அப்படிங்கிறது பிராட்டியோட இருக்கா மாதிரி இருப்பான்ங்கிறத காமிக்க முடியாக இருக்கும். இல்ல வாமனாவதாரத்துல கூட பிராட்டியோட சேர்ந்து தானே வந்தான், அந்த மாதிரி இப்பவும் பிராட்டியோட சேர்ந்து இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு மாறும். லக்ஷ்மி வக்ஷஸ்க பாவா, அது பெரிய பிராட்டியாரை தன் திருமார்பிலே தரித்து கொண்டு இருக்கிறபடினாலே. அடுத்தது ரகுகுல ஜனநாது, அடுத்ததுதான் நாம பார்த்தோம். காக்குத்தன் என் ஆளுயிர் காக்குத்தன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதனால ரகுகுல ஜனநாது, ரகுகுலத்திலே அவதாரம் பண்ணி காக்குத்தனாக இருந்து பெண்களை பிரிந்து கஷ்டப்பட்ட எம்பெருமானவன். நீல ரத்னாப மூர்த்தியா, நீல ரத்னம் போல திருமேனி உடையவன் அப்படின்னு. அது ஏழாவது பாசத்துல வாட்டவில் என் கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல் அப்படின்னு மேகத்தை பத்தி சொல்லும்போது கருமாணிக்கம் கண்ணன் மாயன் போல் இருக்குன்னு சொல்றேன். என்ன கருமாணிக்கம் போலதானே அந்த மேகங்கள் தான் இருக்கும். அப்போ கண்ணனும் கருமாணிக்கம், கரிய மாணிக்கம்னு அர்த்தம், மாணிக்க கல், கருப்பான மாணிக்க கல் எப்படியோ அந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய சாரமாக இருக்கு. நீல ரத்னாபம் மூர்த்தியா கிருஷ்ணத்வாதப்ஜதிருத்வாத் பரமபதிதையா சேஸ்வரம் சம்சிரிதானாம் ஊசே தீமான் சடாரிஹி ஸ்வகுண கரிமசம் ஸ்மாரகம் சர்வதரிசி. அப்படி எம்பெருமான் தன் குணத்தை நினைவுபடுத்துகிறான் என்பதாக சர்வதரிசியான சர்வஜனான ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே அருளி செய்கிறார். அடுத்த எட்டாவது வசனம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.